வணக்கம் நொறுக்கு தீனி என்பது நமது ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நொறுக்கு தீனிகளோ நோய்களை தரக்கூடியதாக உள்ளது நூடுல்ஸ் சிப்ஸ் கண்ணை கவரும் கலர் கலரான பேக்கெட் உணவுகள் மற்றும் பீட்சா பர்கர் இவைகள் தான் இன்றைய தீனிகள் இவைகள் ஒருபோதும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது சொல்லப்போனால் இவைகளை என்றோ ஒரு நாள் சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிடும்பொழுது முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய தொடங்கி நாளடைவில் ஆரோக்கியத்தையே உருக்குலைத்துவிடும் உண்மையில் நொறுக்கு தீனி என்பது அனைத்து சத்துகளும் அடங்கிய சரி விகித உணவாக இருக்க வேண்டும் அந்த வகையில் உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஏழு ஸ்நாக்ஸ் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் உண்மையில் இவற்றை சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஒரு நோய் கூட வராமல் நமது உடல் ஆரோக்கியமாக என்றும் இருக்கும் அவைகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க முதலில் நட்ஸ் வகைகள் அனைத்து வகையான நட்ஸுகளிலும் மீன்களில் உள்ளது போன்றே இதயத்தை பாதுகாக்கும் ஒமேகாத்ரி கொழுப்பமிலம் அதிகம் நிறைந்துள்ளது இவை இரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதால் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் மேலும் நல்ல கொழுப்பையும் அதிகரிக்கும் அதே போன்று இதில் உள்ள விட்டமின் இ சருமத்தை பொலிவாக வைக்கக்கூடியது முக்கியமாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் தினமும் நட் சாப்பிட்டு வந்தால் இதில் உள்ள விட்டமின் இ மற்றும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சத்துகள் மூளையில் இரத்த ஓட்டத்தை சீராக வைப்பதுடன் நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து ஞாபக மறதி வராமல் தடுக்கும் அதே போன்று இதனை தினமும் சாப்பிட்டு வரும் உடலின் ஆற்றலானது அதிகரிக்கும் மன அழுத்தம் ஏற்படாமல் பாதுகாக்கும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அடுத்து உலர்திராட்சை விலை மலிவான எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த உலர் தினமும் சிறிது சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை என்ற வழி இருக்காது முக்கியமாக இரத்தத்தையும் சுத்திகரிக்கிறது அதே போன்று சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படாது உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் மாதவிடாய் பிரச்சனைகளை போக்கக்கூடியது அதே போன்று எலும்புகளின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் இதில் வளமாக இருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் எலும்பு பலகீனம் ஆசியோபோரோசிஸ் ஏற்படுவதையும் தடுக்க மேலும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கக்கூடியது மூன்று பேரிச்சை இதில் உள்ள செலினியம் தாமிரம் போன்ற சத்துகள் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது எனவே எலும்பு தேய்மானம் எலும்பு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரலாம் அதே போன்று இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முக்கியமாக இது செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதோடு குடல் இறக்கத்தையும் சீர்செய்கிறது அதே போன்று இதில் உள்ள அதிகளவு இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் மேலும் இரத்த நாளங்களில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றக்கூடியது இதய துடிப்பை சீராக்கக்கூடியது முக்கியமாக இதனை தினமும் மூன்று சாப்பிட்டு வரும் உடல் வலிமையும் சக்தியும் அதிகரிக்கும் சர்மத்தையும் பொலிவாக வைத்துக்கொள்ளும் நான்கு சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை கொய்யா நெல்லிக்காய் போன்ற சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இந்த விட்டமின் சி என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இதனால் நம்மை தாக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது இந்த பழங்கள் அனைத்தும் உண்மையில் எளிதில் கிடைக்கக்கூடிய அருமையான பொக்கிஷங்கள் எனவே ஸ்நாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு கண்ணில் கண்டதையெல்லாம் சாப்பிடாமல் இது போன்ற ஆரோக்கிய ஸ்நாக்ஸ்களில் கவனம் செலுத்துங்கள் ஐந்து சிவப்பு ஆவல் சிவப்பு அவலானது சிவப்பு அரிசியிலிருந்து பெறப்படுகிறது இதில் உள்ள ஆந்தோசயனின் என்னும் நிறமிதான் இந்த அரிசிக்கு இந்த நிறத்தை அளிக்கிறது நமது உடலில் ஃப்ரீ ராடிக்கல்களை எதிர்த்து போராட உதவும் ஆக்சிஜன் எரிச்சிகளை சிவப்பு அவள் கொண்டுள்ளது இந்த சிவப்பு அவளில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும் எனவே அவளை சாலட் போன்று செய்து சிறிது எலுமிச்சை சாறு பிழிந்து சாப்பிடுவதன் மூலம் விட்டமின் சி ஆனது அவளில் இருக்கும் இரும்பு சத்தை உடலில் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது முக்கியமாக குடலுக்கு ஆரோக்கியம் கொடுப்பதில் தயிர் போன்று அவளும் ப்ரோ பயாடிக் நன்மைகளை கொண்டுள்ளது எனவே குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது சோப்பு அவலை பாலில் ஊற வைத்து தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தால் உடலுக்கு அத்தனை நல்லது ஆறு காய்கறி சாலட் காய்கறி சேலட் என்பது வேக வைக்காமல் பச்சையாக உண்ணக்கூடிய காய்கறிகளை சிறிய துண்டுகளாக கட் செய்து மிளகுத்தூள் எலுமிச்சை சாறு உப்பு கலந்து சாப்பிடலாம் இப்படி காய்கறி சேலட் செய்து சாப்பிடுவதன் மூலம் இதன் சத்துக்கள் அழியாமல் முழுமையாக கிடைப்பதோடு அவற்றிலுள்ள பைட்டோ கெமிக்கல்கள் செல்கள் தாக்காமல் உடலை பாதுகாக்கும் ஏழு எள்ளுமிட்டாய் பால் சாப்பிட பிடிக்காதவர்கள் எள்ளு மிட்டாய் சாப்பிட்டாலே தேவையான கால்சியம் உடலுக்கு கிடைத்துவிடும் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு வலியையும் வீக்கத்தையும் குறைக்க உதவுகிறது காரணம் இதில் உள்ள தாமிரம் கால்சியம் மக்னீசியம் போன்றவை மூட்டுகளின் ஜவ்வுகளுக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறது முக்கியமாக எள்ளில் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி ஆகியவை நிறைந்துள்ளதால் எள் உருண்டையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இளம் நரையை தடுக்க முடியும் தலைமுடி உதிர்வதும் குறையும் அதே போன்று ஆஸ்துமாவினால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு எள் உருண்டை சாப்பிட்டு வந்தால் மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம் குறையும் உடல் சக்தியும் அதிகரிக்கும் முக்கியமாக மூளை மற்றும் நரம்புகளில் இருக்கம் தளர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதி அடையும் தன்மை மறையும் பெண்கள் தினமும் எல் சாப்பிட்டு வந்தால் மார்பக புற்றுமை வராமல் தடுக்கப்படும் உண்மையில் இது போன்ற ஆரோக்கிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு வந்தால் நமது உடல் என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி மருத்துவரிடம் செல்ல அவசியமே இருக்காது முக்கியமாக கண்ணை கவரும் கடைகளில் விற்கும் நொறுக்கு தீனிகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள அதிக கொழுப்பால் கொலஸ்ட்ராலும் ட்ரை கிளிசரைடும் அதிகரித்து பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் உடல் பருமனை ஏற்படலாம் இதனால் பின்னாளில் பல நோய்களுக்கு அடிப்படையாக அமைந்துவிடும் எனவே முடிந்தவரை இங்கே பார்த்த எளிதான எந்த தீங்கும் தராத ஆரோக்கிய ஸ்நாக்ஸுகளை சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள் நோய் பற்றிய பயம் தேவையே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி